அனைவரும் எழுந்து நின்று அனைவரும் எழுந்து நிற்போம். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை தட்டி கொண்டு மக்களை மீட்க இயலாத அளவுக்கு
ஆண்டவரின் கரம் குறுகி விடவில்லை. ஆமென். உங்களை கேட்க முடியாத அளவுக்கு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு மகனையும் மகளை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உங்களை மீட்க முடியாத அளவுக்கு ஆண்டவரின் கரம் குறுகி விடவில்லை. எவ்வளவு பெரிய நோய்களாக இருந்தார், எவ்வளவு பெரிய போதை அடிமத்தனமாக இருந்தார், எவ்வளவு பெரிய தகாத தொடர்புகளாக இருந்தார், எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியாக இருந்தார், எவ்வளவு பெரிய பிரச்சனையோ போராட்டங்களோ அவமானங்களோ ஆகி இருந்தார், உங்களை மீட்க முடியாத அளவுக்கு ஆண்டவரின் கரம் குறுகிய விடவில்லை. உங்களை கேட்க முடியாத அளவுக்கு காது மந்தமாகி விடவில்லை. இந்த கூட்டத்தில் எந்த மூளை முடிக்க நின்று கொண்டு நீ உள்ளத்தின் நாணத்தில் விடுகின்ற பெருமூச்சுகள் கூட கேட்கக்கூடிய கடவுள் நம் கடவுள். உள்ளத்தின் உணர்வுகள் புரிந்து கொள்கின்ற கடவுள் நம் கடவுள். அந்த கடவுள் அறிகிற உள்ளம் நிறைய பக்தி எடுத்து அழிச்சோடு நிற்போமா? கடந்த காலத்தில் ஒருவேளை ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கலாம், நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஜெபித்த எண்ணத்தை கொடுத்தீர் என்று புலம்பி இருக்கலாம். உலகம் கற்றுத்தந்த போதனைகளும் அவநம்பிக்கைகளும் மூட நம்பிக்கைகளும் பகுத்தறிவு வாதங்களும் நாத்திக வாதங்களும் நம்மை ஆண்டவரிடம் இருந்து அகற்றி போக கொண்டு போயிருக்கலாம். திரும்பி வருவோமா? உள்ளம் உடைந்து வருவோமா? ஆண்டவரே, எந்த அளவுக்கு நான் உண்மை விட்டு விலகி போனேனோ அவ்வளவு தூரம் திரும்பி வந்து உண்மை அடைவதற்கு உண்மை தேடுவதற்கு எனக்கு வரம் தாருங்கள் ஜெபிப்போமா? இரண்டு நான்கு நான்கு நாடுகளான லாசர் இயற்பித்தவன் நம் ஆண்டவர் என்று நமக்கு தெரியாதா? 38 ஆண்டுகள் தளர்ந்து கடந்த மகனை ஒரே வார்த்தையினால் எழுப்பி நடத்தியவன் ஆண்டவர் என்று தெரியாதா? பிறவிக்குள்ளனுக்கு பார்வை தந்தவர், ஊமையர்களை பேச வைத்தவர், செவிடர்களுக்கு காது திறந்து தந்தவர், 10 தொழுநோயாளர்களுக்கு ஒரே நாளில் சௌக்கியம் தந்தவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர், கடலின் மீது நடந்தவர், அவருக்கெல்லாம் லேசான காரியம். அறிவியலும் அறிவும் உலக முயற்சிகளும் எட்டாத காரியங்கள் செய்யக்கூடிய கடவுள். அந்த கடவுளை நம்புவோமா? அவரை தேடுவோமா? ஓதியம் என்னை என் குடும்பத்தை நீ மறுபடியும் எழுப்பி நிறுத்தும் என்று நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஆராதிக்கின்ற நேரத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் பாடல்கள் பாடி துதிக்கும் பொழுது விடுதலைகள் உருவாகும், அந்தகார சக்திகள் விலகும், அசுத்த ஆவிகள் விலகும், செய்வன கட்டுகளும் பின்னசின பாதிப்புகள் உடைந்து போகும், குடும்பங்களில் ஐக்கியமும் சமாதானமும் எழுப்பதற்கு உருவாகும், வழி தவறி போன மக்கள் நேரான பாதையில் வருவார்கள். அந்த ஆண்டவரை நம்பி நாடி தேடி அவரை ஆராதித்து பாடுவோமா? கைகள் தட்டி நாம் இந்த பாடலோடு சேர்ந்து பாடுவோம். Thank you.
ஆண்டவரே வளரட்டும் ஆண்டவரே தேவிக வல்லமை நிரம்பட்டும் ஆண்டவரே குடும்பங்களில் உள்ள
பொருளாதார நெருக்கடிகளை விளக்கி ஜெபிக்க போகிறோம். பல குடும்பங்களிலும் பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், வட்டி பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலைகள், விவசாய நிலங்களில் விளைச்சல் இல்லாத பிரச்சனைகள், கடன், எவ்வளவு உழைத்தும் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கைகள், ஆடு மாடுகளுக்கு அடிக்கடி பிரச்சனைகள், நோய் நொடிகள், குடும்பத்தை அளவழிக்கின்ற பலவிதமான ஏமாற்றத்துக்குரிய முடிவுகள், போதை பழக்கங்கள், வீண் செலவீனங்கள், இப்படிப்பட்ட எல்லா வறுமைகளும் பஞ்ச பட்டினிகள் ஒப்பு கொடுப்போமா? நாம் பொருளாதார நெருக்கடிகள் வாழ வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம் அல்ல. அபிரகத்தையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற்றி ஆண்டவர் நாம் வறுமையிலும் பஞ்சத்திலும் பட்டினியும் வாழ்வது ஆண்டவருக்கு பிடிக்காது. நம்முடைய வீட்டை, வீட்டில் உள்ள அறைகளை, தொழிலிடங்களை, விவசாய நிலங்களை, ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவருடைய கடவுள் ஒப்புக் கொடுப்போம். கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கின்ற மக்களை ஒப்புக் கொடுப்போம். வேலையில் இருக்கின்ற மக்கள், படித்துக் கொண்டிருக்கிற மக்கள், தொழில் செய்கின்ற இடங்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வண்டிகள், ஆண்டவரே, இந்த மாலை பொழுது, இந்த ஆராதனை நேரத்தில் பல மாதங்களாக வருடங்களாக நாங்கள் அனுபவிக்கின்ற நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நீக்கித்தார்கள். பணத்தினுடைய அகந்தைகள், ஆடம்பரமான வாழ்க்கைகள், வீண் செலவீனங்கள், அளவுக்கு அதிகமான கஞ்சத்தனம், இதெல்லாம் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பணத்தை விக்கிரகமாக ஆராதிக்கிற மக்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற பெற்றோர்கள், திருமணம் பண்ணி செய்து கொடுக்க கையில் காசு இல்லாதவர்கள், வாங்கிய பணம் திருப்பி கொடுக்க முடியாமல் சங்கடப்படுகிறவர்கள், ஜப்தி நோட்டீஸுக்கு வந்தவர்கள், நிலம் விற்க முடியாதவர்கள், ஒரு சொந்தமாக வீடு இதுவரை கிடைக்காதவர்கள், ஒரு கொஞ்சம் கூட நகை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள், இதெல்லாம் ஒப்பு கொடுங்க. ஜெபித்தால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்கள் தருவார். காரணம் பைபிள் சொல்லுகிறது, பிலிப்பியர் புத்தகம் 4:19 சொல்கிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம் கடவுள் ஒப்பற்ற செல்வத்தில் இருந்து நமக்கு தேவையானது எல்லாம் பூர்த்தி செய்வாராம். இணைச்சட்டம் 22:12 சொல்கிறது, நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். ஆகாய 2:8 சொல்கிறது, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. எஸ்சி 61:7 சொல்கிறது, அவமானத்துக்கு பதிலாக நீங்கள் இருப்பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இருமடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். இந்த வாக்குறுதிகள் நம்பி நாம் ஜெபிக்க போகிறோம். சொல்லி தருகிற ஜெபத்தை ஒவ்வொருவரும் வாய் திறந்து அர்த்தம் புரிந்து கொண்டு எடுத்து சொல்லுங்கள். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் தொழிலிடங்களையும் விவசாய நிலங்களையும் ஆடு மாடுகளையும் எங்கள் வண்டிகளையும் எல்லா முயற்சிகளையும் உமக்காக தருகின்றேன். கடந்த கால வாழ்க்கையில் குரல் எழுப்பி சொல்லாதவள் எல்லாம் குரல் எழுப்பி சொல்லுவோமா? சத்தமாக சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். கடந்த கால வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்த எல்லா பொருளாதார நெருக்கடிகளும், கடன் தொல்லைகளும், வறுமையும், பஞ்சம் பட்டினிகளும் எங்கள் குடும்பத்தில் இருந்தோம், எங்கள் தேசத்தில் இருந்தோம் அகற்றும் ஆண்டவரே. வாழ்வதற்கு தேவையான வழிகளை திறந்து தாரும் ஆண்டவரே. அபிரகத்தையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களும், எல்லா அவமானங்களும், எல்லா நெருக்கடிகளும் நீக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கருமேந்து துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் குடும்பத்தையும் குடும்பத்தார் அனைவரையும் எங்கள் கடந்த கால வாழ்க்கையும் நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் உமக்காக தருகின்றேன். கடந்த காலங்களில் நானும் என் குடும்பத்தினரும் உமக்கு எதிராக சிந்தனைகளிலும் செயல்களிலும் வார்த்தைகளிலும் கடமைகள் தவறியதிலும் செய்து போன எல்லா பாவங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும். எல்லா கண்ணீர் கவலைகளும் எல்லா பாவ சாபங்களும் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. எல்லா
எல்லா செய்வினைகளும் எல்லா பின்னசூனியங்களும் எல்லா ஏவர்களும் எல்லா எதிர் சக்திகளும் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாத தடைகளும் எல்லா ஆபத்துகளும் எல்லா விபத்துகளும் எல்லா நோய் நொடிகளும் எல்லா கண்ணீர் கவலைகளும் விலகட்டும் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் மனமாற்றங்களும் எங்களுக்கு தாருமாண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்மயோகி தைரோயிட தொண்டையில் கட்டியுள்ள ஒருவருக்கு சௌக்கியம் தருவது வெளிப்படுத்துகின்றார். சில மக்களை காதுகளில் ஆண்டவர் அஞ்சாதே கலங்காதே நான் உன் இருக்கிறேன் உன கைவிட மாட்டேன் என்று இதை ஏற்படுத்துவதாகவும் ஆறுதல் படுத்துவதாகவும் சில மக்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மிகப்பெரிய மழை பொழிவது போல சில மக்களை உச்சந்தரவு உள்ளங்கால் வரையும் ஒரு அபிஷேக மழை ஒழுங்குவது போல அனுபவத்தில் இருக்கின்றீர்கள். ஆண்டவர் கரந்திட்டு சில மக்களை கண்ணீர் கணங்களை துடைத்து நீக்குவது சில மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பரிசுத்த கருணை அத்தியாய